நீர்க்கட்டி கருப்பை கட்டி கருக்குழாய் அடைப்பு போன்ற கர்ப்ப பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம். டெய்லியும் நம்மள ட்ரோல்ஸாலையும் மீம்ஸாலையும் சிரிக்க வச்சிட்டு இருக்க வைகை புயல் வடிவேல் அவர்களோட பர்த்டே இன்னைக்கு. அவருக்கு பர்த்டே விஷஸ் சொல்லி அவரோட கரியரோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல விகடன் கொடுத்த எக்ஸ்க்ளூசிவான ஒரு பேட்டியை வந்து இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். எங்க அப்பா கூலி வேலை பார்த்தாரு. நானு தம்பிங்க எல்லாருமே அவரோட தான் வேலைக்கே போவோம். பல நாள் காலங்காத்தால 5 மணிக்கெல்லாம் வேலைக்கு போயிடுவோம். என்ன வேலை அப்படின்னா கண்ணாடி அறுத்து தினசு தினசா நகைப்பட்டிங்க மாதிரி செஞ்சு கொடுப்போம். எவ்வளவுக்கு எவ்வளவு சுருக்கா வேலை செய்யறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு வருமானம் வரும். அதனாலதான் காலங்காத்தால கண்ணு முழிக்கிறதே வேலையில தான் இருக்கும். பழைய சோறு வெங்காயமும் தான் எங்களுக்கு எல்லாம் காலையில சாப்பாடே. தண்ணி ஊத்தின சோத்துக்குள்ள சில நாள் தொட்டுக்க கை கூட்டு இருக்கும். 2 தக்காளி 2 வெங்காயம் கொஞ்சம் உப்பு போட்டு எங்க அம்மா கையால பிசைஞ்சே ஒரு கூட்டு வைப்பாங்க. அதுக்கு எதையுமே அரைக்கிற வேலையும் இல்ல, சமைக்கிறதுக்கு அடுப்பு தேவையும் இல்ல. அந்த கைகோட்டோட பழையத ஒரு புடி புடிச்சா சும்மா தேவாமிருதமா இருக்கும். இப்பவும் அந்த பழக்கத்தை நான் மறந்துடல. காலையில பழைய சோறும் தயிரும் தான் இப்பவும் விரும்பி சாப்பிடுறேன். தயிர் இப்ப கொஞ்சம் கூட சேர்ந்திருக்கு, அவ்வளவுதான். அவுடோருக்கு வெளியூருக்கு போனேன்னு வச்சுக்கோங்க, எங்கேயாவது வீட்டு வாசல்ல இட்லி அவிக்கிறாங்களா அப்படின்னு பாத்து வாங்கிட்டு வர சொல்லுவேன். என்ன ஆளாக்கி விட்ட ராஜ்கரன் சார் கூட இருக்கிறப்போ கம்மங்களியும் கருவாட்டு குழம்பும் தான் காலையில டிஃபனே. டே வடிவேலு, கருவாடு வெங்காயம் தக்காளி மிளகா போட்டு குழம்ப வச்சு கருவாட்ட தூக்கி தூர போட்டுபிட்டு அந்த குழம்ப உள்ளங்கையில ஊத்தி உறிஞ்சு குடிக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாரு. அது மாதிரி தான் நானும் சாப்பிடுவேன். அந்த ருசியே தனிதான். தேவர் மகன் படத்துக்கு அவுட்டோர் ஷூட்டிங் போயிருந்தோம். அப்பதான் முத முதல்ல நடிகர் திலகம் சிவாஜி சார நேர்ல பார்த்தேன். காலையில 7 மணிக்கு கால் ஷீட்டு. அவரை பாக்கணும் அப்படிங்கறதுக்காக முன்னாடியே ஓடி போனேன். கால் மேல கால் போட்டு சும்மா கம்பீரமா மகாராஜா வாட்டோ சிவாஜி சார் உட்கார்ந்து இருந்தாரு. எனக்கு அவரை தொட்டு பாக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. மெல்லமா பக்கத்துல போய் பொசுக்குன்னு அவர் கையை தொட்டுப்பிட்ட. ஏம்ல நீ இந்த ஒரு காரணா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே நீ பாத்து கேட்டாரு. ஐயா, இந்த படத்துல நடிக்கிறவன் நானு, என் பேரு வடிவேலு, என் ஊரு மருத, ஆசைப்பட்டு தொட்டுப்பிட்டேன், கோச்சுக்கிடாதீங்க அப்படின்னு பயத்தோடயே சொன்னேன். அப்படியா, வெரி குட், நல்லா நடிக்கணும், நல்ல புள்ளன்னு பேர் எடுக்கணும் அப்படின்னு சிவாஜி சார் அன்னைக்கு சொன்னாங்க. கஷ்டப்பட்ட காலத்திலேயே எனக்கு கல்யாணமும் ஆயிடுச்சு. கஷ்டத்தை பங்கு போட்டுக்கிறதுக்கு இன்னொரு ஜீவன் அப்படின்னு சொல்லலாம். என் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ, என் சினிமா ஆசைக்கு குறுக்க நிக்கவே இல்ல. நான் நடிச்சு சம்பாதிச்சு சாலி கிராமத்துல ஒரு வீடு வாங்கியிருக்கேன். காலையில வந்து இறங்கினதும் வீட்டை அண்ணாந்து பார்த்த என் மனைவி முகத்துல அவ்வளோ பிரமிப்பு. உள்ள வந்ததும் சுத்தமுத்தோ பாத்துபிட்டு அசந்தே போயிட்டா. அம்மா அடியோ, எம்மாம் பெரிய வீடு அப்படின்னு அவ ஆச்சரியப்பட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்க அம்மாவையும் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஆனா அவங்க தான் வரமாட்டேன்றாங்க. வேணாயா, அங்க வந்தா ஜெயிலு மாதிரி வீட்டை விட்டு வெளியவே போக முடியாது. இங்க பழகின ஜனங்க எப்பவும் போல நான் இங்கேயே இருந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டாங்க. என் வாழ்க்கையில மறக்க முடியாத நேரம் அப்படின்னா அது மதியம் தான். சினிமாவில எப்படியும் நடிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு ஆசையில பித்து பிடிச்ச மாதிரி அலைஞ்ச. அடிக்கடி சென்னைக்கு வந்து சான்ஸ் கேட்டு கம்பெனி கம்பெனியா ஏறி இறங்கிருக்கேன். நாய துரத்துற மாதிரி வெரைட்டிலாம் கூட நடிச்சிருக்காங்க. ஒரு நாள் மதிய நேரம் நல்லா பசி, AVM ஸ்டுடியோவுக்கு போனேன். வாசல ஒரு ஆள் நிக்கிற மாதிரி கூண்டு ஒண்ணு இருக்கு. அதுல இருந்த வாட்ச்மேன் உள்ள போக விடாம தடுத்துக்கிட்டு இருந்தாரு. எங்க வந்த அப்படின்னு கேட்டாரு. நம்ம ஒரு மருதங்க, சினிமாவில நடிக்க சான்ஸ் கேக்கலாம்னு வந்தங்க அப்படின்னு சொன்னேன். நானும் பெரிய குளத்துக்காரன் தான் அப்படின்னு அவர் சொன்னாரு. அட நம்மாளு அப்படின்னு ஒரே சந்தோஷம். நடிக்க தெரியுமா அப்படின்னு கேட்டவரு நடிச்சு காட்டு பாப்போம் அப்படின்னாரு. அது போதாதா, அவர் கைய பிடிச்சு வெளியே இழுத்து விட்டுட்டு கூண்டுக்குள்ள போய் நின்னு கைய கால உதறி சும்மா நடிச்சு காட்டின. விழுந்து விழுந்து சிரிச்சாரு. நல்லா நடிக்கிறியே, பொழைச்சுக்குவ போ அப்படின்னு ஸ்டுடியோவுக்குள்ள அமைச்சு வச்சாரு. சென்னையில நான் முத முதல்ல நடிச்சதே AVM தான் நினைக்கிறப்போ அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. மதுரைக்கு வந்திருந்த ராஜ்கிரண் சார நான் முத முதல்ல சந்திச்சது கூட ஒரு மதிய நேரத்துலதான். சினிமாவுக்கு வர்றதுக்கு முந்தி மத்தியான சாப்பாடெல்லாம் என் வாழ்க்கையில நினைச்சு கூட பாக்க முடியாது. அப்படியே சில நாள் கிடைச்சாலும் அத 4-4.5 மணிக்கு மேலதான் சாப்பிடவே முடியும். இப்போ மத்தியான பிரேக்குன்னு சொல்ற சத்தம் எல்லாம் ரொம்ப இனிமையா இருக்கு. பகல் நேரத்துல படுக்கிற பழக்கம் அப்படிங்கறது எனக்கு கிடையாது. நேரம் கிடைக்குதே அப்படின்னு தூங்கிட்டா உடம்புக்கு ஏதாவது ஆயிடும். ஷூட்டிங் இல்லனாலும் பகல்ல நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ணுவேன். பெருசா நான் படிச்செல்லாம் கிழிச்சிடல, வெறும் அனுபவ பாடம் தான். நான் இப்படி அதிகம் படிக்காததால இப்ப மாலையில நேரம் கிடைச்சா என் பிள்ளைங்க பாடம் படிக்கிறத உட்கார்ந்து ரசிச்சு ரசிச்சு கேப்பேன். நடிக ஆனதுக்கு அப்புறமா தியேட்டருக்கு சினிமா பாக்க போறது, பார்க் பீச் இது எதுவுமே கிடையாது. ப்ரிவியூ ஷோ போட்டாங்க, நான் மட்டும் போய் பாத்துட்டு வருவேன். நேரத்தை வேஸ்ட் பண்ணலாமுங்களா? அதோட அருமை எனக்கு நல்லா தெரியுமே. மதுரையில முனிச்சாலையில தான் நான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. அப்புறமா தியாகராஜன் காலேஜுக்கு அப்பால வண்டியூர்ல குடியேறினோம். முனிச்சாலையில ஒப்புலா படித்துறை அப்படின்னு வைகை ஆத்தங்கரையில ஒரு இடம். எனக்கு இந்த படித்துறை தான்,
போதை மரம் மாதிரி. தினமும் இங்க ஏதாவது ஒரு கட்சி பொதுக்கூட்டம் நடக்கும் இல்லையா, கதா கலாட்சேபம் நடக்கும். இதை கேட்டு கேட்டு பல வகையான ரசனை எனக்கு கிடைச்சது. ராத்திரி நேரம் உழைச்சு கழிச்சு வந்ததுக்கு அப்புறமா தூங்கலாம் போமாட்டேன். விடிய விடிய நண்பர்களோட அரட்ட கச்சேரி தான். பிளாட்ஃபாரத்துல கும்பலா உட்காந்துக்குவோம். மதுரை தான் 24 மணி நேரமும் விழிச்சிருக்கிற நகரமாச்சு. எப்பவும் ஆள் நடமாட்டம் இருக்கும். போறவங்க வரவங்க மாதிரியே நான் நடந்து பேசி நடிச்செல்லாம் காட்டுவேன். எனக்கு நகைச்சுவை பிறந்ததே இங்கதான் கூட சொல்லலாம். அந்த வறுமையில இந்த மாதிரி எனக்கு ஒரு வடிகால் கிடைக்காம இருந்திருந்தா ஒருவேளை நான் தற்கொலை பண்ணிருப்பேனோ என்னமோ. ஆனா சினிமா சான்ஸ தேடி நான் மெட்ராஸ்க்கு படையெடுத்ததெல்லாம் ரொம்ப தமாஷான விஷயம். வேலை செஞ்சு சம்பாதிச்சதுல வாய கட்டி வயித்த கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மிச்சப்படுத்தி மாசத்துக்கு ஒரு வாட்டி மெட்ராஸுக்கு லாரியில புறப்படுவேன். லாரி மேல தார்பாயில தாங்க படுக்க, அதுல கட்டி இருக்கிற கயித்துல கைய கோத்துக்கிட்டு கனவுகளோட தூங்குவேன். எல்லாமே நடிக்கிற மாதிரி கனவுகள் தான். மெட்ராஸ்ல ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு ஏரியாவில ஏதாவது ஒரு வீட்டு வாசல்ல படுத்து தூங்குவேன். எதுக்கும் யார் கையையும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். அந்த தீபாவளிக்கு தேவர் மகன் ரிலீஸ். அதுக்கு முதல் நாள் இரவு பிரிவியூ ஷோ போட்டாங்க. சிவாஜி சார் வீட்ல எல்லாரும் ஒன்னா சேர்ந்தோம். அங்க இருந்து தியேட்டருக்கு ஏசி பஸ்ல அழிச்சிட்டு போனாங்க. சிவாஜி சார் வீட்ல டின்னர் வேற. என்ன காட்டி கமல் சார் கிட்ட சிவாஜி சாரு தசு புசுன்னு ஏதோ இங்கிலீஷ்ல என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருந்தாரு. நமக்கு அதெல்லாம் புரியாதுங்களே, என்ன சிவாஜி சார் ரொம்ப பாராட்டினாரு அப்படின்னு கமல் சார் அப்புறமா வந்து என்கிட்ட சொன்னாரு. படம் முடிஞ்சு வரப்போ சிவாஜி சார் என்ன பக்கத்துல கூப்பிட்டாரு. என்ன சொல்லுவாரோன்னு பயந்துகிட்டே போய் நின்ன. தோள்ல தட்டி கொடுத்து வெல்டன் வடிவேலு, நல்லா நடிச்சிருக்க. உனக்கு குரல் பெரிய பிளஸ் பாயிண்ட். உனக்கு குணச்சித்திர நடிப்பெல்லாம் நல்லா வரும். தேவர் மகன்ல ஆஸ்பத்திரி சீன்ல என்னையே ஒலுக்கிட்டியடா அப்படின்னு சொல்லி சிவாஜி சார் ஆசீர்வதிச்சாரு. அவரோட குரல் அந்த ஒரு ஆசீர்வாதம், அந்த ஒரு காட்சி ஜென்ம ஜென்மத்துக்கும் என்னால மறக்கவே முடியாது. பெண்களுக்கு ஏற்படும் கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள் மற்றும் ஆண்களுக்கு ஏற்படும் விந்தணுக்கள் குறைபாடு போன்ற குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்தனிக் ஹெல்த் கேர் இயற்கை கருத்தரிப்பு மையம்.